சக்தி வெற்றி சீரியல் மார்ச் 17 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சக்தியும் சரண்யாவும் நேராக பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இவன் ஏன்டா அப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு சரண்யா சொல்கிறாங்க, இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த வெற்றியை எப்படியாவது பாக்ஸிங்கில் கலந்துக்க விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, அதுக்கு தான் அந்த வெற்றி ஒத்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் வெற்றியும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறமா வெற்றி வந்து பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாக இருக்காரு. அப்போ அங்கே நிறைய பேர் வந்து பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வெற்றி கொஞ்சம் பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் ரங்கநாயகியும் பூஜாவும் வராங்க. அப்போ பூஜா ரங்கநாயகிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, அந்த சக்தி தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ ரங்கநாயகி ரொம்ப கோபமாக சக்தி கிட்டே வராங்க. சக்தி கிட்டே வந்துட்டு, இங்கே பாரு, நான் தான் உன்னை கையெழுத்து போட வேணாம்னு சொன்னால இதுக்கு கையெழுத்து போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நான் கையெழுத்து போடலை, நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் கை நாட்டு வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட நம்ம ரங்கநாயகி கோவப்பட்டு, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் உன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கு சக்தி வந்து சரண்யா கிட்டே சொல்கிறாங்க, என்ன சரண்யா, ஏன் மேலே குறை சொல்கிறாங்க, என் மேலே என்ன தப்பு இருக்குது, அந்த வெற்றி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போ கூட அவனை தடுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வந்து ஒரு 4 பசங்க வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வெற்றி கேட்குறாரு, எதுக்காக கூப்பிட்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வெற்றியை ஏமாற்றி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு வெற்றியை அடிக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து அவனுங்களை அடித்து போடுறாங்க. அப்போ ஒரு ரவுடி வந்து வெற்றியோட தலையில் வந்து அடிச்சிடுறாங்க. இதனால வெற்றி வந்து மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பசங்க வந்து வெற்றியை ஒரு ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்திட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து பூஜா கிட்ட சைகையாக சொல்கிறாங்க, வெற்றியை வந்து தூக்கிட்டான் அப்படின்னு. பூஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்ஸிங் நடக்குது. அப்போ நிறைய பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ பூஜா நினைக்கிறாங்க, வெற்றி நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல வேலை நீ வரல, இல்லைன்னா நீ செத்துருப்ப அப்படின்னு. அதுக்கப்புறமா வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெற்றியை தேடுறாங்க, வெற்றி எங்கேயுமே இல்லை. அப்போ வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேராக சக்திக்கு கால் பண்ணி, அண்ணி வெற்றி எங்கே போனானே தெரியல, தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட சக்தி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறமா சக்தி வந்து எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ரூம் கிட்டே வராங்க. அந்த ரூம்குள்ளே தான் வெற்றி கிடக்கிறாரு. அப்போ வெற்றி உள்ளேருந்து சக்தி சக்தி அப்படிங்கிறாரு. ஆனால் இது நம்ம சக்திக்கு கொஞ்சம் கூட காதலே விழுகலை. அதுக்கப்புறமா நம்ம சக்தி வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபோன் ரிங் காதில் விழுகுது. அப்போ திரும்பி பார்த்தா ஒரு ரூம்குள்ளேருந்து காதில் விழுகுது. அப்போ சக்தி வந்து அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வெற்றி வந்து அடிபட்டு கிடக்கிறாரு. அதை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சியாகி, யார் வெற்றி இப்படி பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, யாருன்னு தெரியல, என் தலையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதை கேட்டதோட நம்ம சக்தி வந்து ஷாக் ஆகி, இங்கே பாரு வெற்றி, நீ போட்டியில் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக அந்த போட்டியில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து வெற்றி பேரை கூப்பிட்றாங்க. அப்போ வெற்றி வந்து மேடையில் ஏறுறாரு. அதை பார்த்துட்டு ரங்கநாயகி அதிர்ச்சியாகி, வெற்றி சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி வந்து சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக கலந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஆப்போசிட்டில் உள்ளவன் வந்து வெற்றியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. அதை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சியாகி வெற்றி கிட்டே போயிட்டு வெற்றியோட நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ திடீர்னு வெற்றிக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி இளமி நிற்கிறாரு. அதுக்கப்புறமா வெற்றி ஆப்போசிட்டில் உள்ளவனை சமயம் அடித்து வெளுத்து எழுதிடுறாரு. அதுக்கப்புறமா வெற்றியை வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு பூஜா சமையாக டென்ஷன் ஆகுறாங்க. 10 லட்சம் ரூபா பணத்தையும் வந்து வெற்றி வின் பண்ணுறாரு. ரொம்பவே அல்டிமேட்டாக இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க.